முதலமைச்சர் மு க ஸ்டாலின் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களை சந்தித்து அதனைத் தொடர்ந்து அங்குள்ள அரசு மாதிரி பள்ளியை அவர்கள் இருவரும் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து அங்கு அந்த அரசு மாதிரி பள்ளியின் வளர்ச்சி குறித்து காணொளி ஒளிபரப்பப்பட்டது. அதைத் தொடர்ந்து அங்குள்ள உயர் அலுவலர் அந்த பள்ளியின் வளர்ச்சி குறித்து விரிவான தகவல்களையும் முதலமைச்சர் முன் கூறியிருக்கிறார். இது குறித்த விரிவான தகவல்களை தருவதற்காக டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் நம்முடைய இணைந்திருக்கிறார். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. சற்று முன்னர் இந்த வினோத் நகரில் உள்ள பள்ளிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்திருந்தார். இங்கு டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முதலமைச்சரை வந்து வரவேற்றார். அதன் பிறகு இந்த பள்ளி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கீழ்த்தளத்தில் உள்ள அறையில் இந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் குறித்து தற்போது ஒரு வீடியோ திரையிடப்பட்டது. மேலும் அந்த பள்ளியினுடைய செயல்பாடுகள் என்ன, என்னென்ன முக்கிய அம்சங்கள் இந்த பள்ளியில் வந்து இடம்பெற்றிருக்கின்றன என்பது உள்ளிட்ட பல்வேறு விளக்கங்களுடன் முதலமைச்சருக்கு அந்த செயல்பாடுகள் வந்து விளக்கப்பட்டன. தற்போது அரவிந்த் கெஜ்ரிவால் மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆகியோர் சந்தித்து உரையாடி வருகிறார்கள். அவருடன் டெல்லி துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியா உடன் இருக்கிறார். அதே போன்று திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் டி ஆர் பாலு உடன் இருக்கிறார். தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் உடன் இருக்கிறார். மற்றும் டெல்லி பள்ளித்துறையினுடைய அதிகாரிகளும் தற்போது உடன் இருக்கிறார்கள். இந்த மாதிரி பள்ளியினுடைய செயல்பாடுகள் குறித்து தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு வந்து விளக்கப்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் என்னென்ன வசதிகள் இடம்பெற்றிருக்கின்றன, பள்ளி மாணவர்களுக்கு என்னென்ன கூடுதல் நவீன வசதிகள் வந்து செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன, இந்த பள்ளியினுடைய கல்வி திட்டம் என்ன என்பது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் வந்து விளக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே பல வெளிநாட்டு தலைவர்கள் எல்லாம் இந்த பள்ளியை வந்து பார்வையிட்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பள்ளியாக இந்த பள்ளி வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆகவேதான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த பள்ளியை வந்து தற்போது நேரில் வந்து பார்வையிட்டிருக்கிறார். டெல்லி அரசினுடைய அழைப்பின் பேரிலும் மேலும் டெல்லி முதலமைச்சர் நேரடியாக இந்த பள்ளிக்கு வந்து முதலமைச்சரை வரவேற்று இந்த பள்ளியை சுற்றி காண்பிக்கும் கூடிய அந்த பணியில் தற்போது ஈடுபட்டிருக்கிறார். இந்த அறையில் தற்போது ஒரு வீடியோ காட்சி வெளியிடப்பட்டு வருகிறது. மேலும் இந்த பள்ளி குறித்த விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. அதன் பிறகு பள்ளி கட்டிடங்களை வந்து நேரில் சென்று டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடன் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பார்வையிடுகிறார். இங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய நூலகம், அந்த பள்ளியினுடைய அறைகள், மேலும் இங்குள்ள நீச்சல் குளம் உள்ளிட்ட பல்வேறு வசதிகளையும் வந்து நேரில் வந்து பார்வையிடுவதற்காக தற்போது திட்டமிடப்பட்டிருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இந்த விளக்க உரை முடிந்த பிறகு அந்த பள்ளி கட்டிடங்களை வந்து நேரடியாக சுற்றி பார்வையிட இருக்கிறார்கள். இந்த பள்ளி என்பது அதாவது மேற்கு வினோத் நகர் பகுதியில் அமைந்திருக்கக்கூடியது. ராஷ்டிரிய சர்வோதயா கேந்திரியா பள்ளி என்ற பெயரில் அழைக்கப்படக்கூடிய இந்த பள்ளி என்பது டெல்லி அரசின் கீழ் செயல்படக்கூடிய ஒரு அரசு பள்ளி. ஆனால் அரசு பள்ளியினுடைய எந்த ஒரு அம்சமும் தென்படாத அளவுக்கு ஒரு நவீன தனியார் பள்ளி அளவுக்கு இந்த பள்ளி வந்து செயல்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த பள்ளியினுடைய பல்வேறு அம்சங்களை தற்போது முதலமைச்சருக்கு விளக்கி வருகிறார்கள். அதன் பிறகு இந்த பள்ளி கட்டிட வளாகத்தில் உள்ள பல்வேறு வகுப்பறைகள் உள்ளிட்ட நவீன வசதிகளை வந்து நேரில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வந்து பார்வையிடுகிறார் சொல்லி. உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி பால்முருகன்.